வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஃபார்மர்ஸ் லைஃப் சேனல். விவசாயம் வளர்ப்போம், ஆரோக்கியமாக வாழ்வோம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, என்னுடைய மகள் தேயின்ஷி வயது 2.5 வயது, அவங்க வந்து இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்டு 2021 அந்த புத்தகத்துல அவங்க இடம் பெற்றிருக்கிறாங்க. அது எப்படி நாங்க அந்த புக்கு அவங்க எப்படி அந்த அந்த அவார்டு வாங்கினாங்க, அதுக்கெல்லாம் அவங்க என்னென்ன ஒர்க் பண்ணாங்க அப்படின்றத நானு என்னுடைய மனைவி அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போறோம். அது சம்பந்தமான வீடியோ தான் பார்க்க போறோம். உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், கமெண்ட்ஸ், பெல் பட்டன் அமுக்குங்க, உங்களோட ஆதரவு கொடுங்க. பாப்பாக்கு சும்மா ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணது தான். ஃப்ரூட்ஸ் புக், வெஜிடபிள்ஸ் புக், அந்த மாதிரி சும்மா பிக்சர்ஸாக காட்டணும். அவளுக்கு எப்போ ஜாலி மூடில் இருக்காங்களோ அப்போ சும்மா பிக்சர்ஸ் மாதிரி புக்கை காட்டுவோம். அவங்க அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தனால அப்புறம் ஸ்டோரி புக்ஸு, ஆல்ஃபபெட்ஸ் புக்ஸு அந்த மாதிரிலாம் சும்மா டெய்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அவங்க எப்போ ஜாலியாக இருக்காங்களோ இன்ட்ரெஸ்ட் காமிச்சா மட்டும். ஒரு குழந்தைங்க ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் பார்ப்பாங்க, ஒரு குழந்தைங்க ஸ்டோரி புக்ஸில் இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. அந்த மாதிரி வாட்டர் கலர்ஸ் வாங்கி கொடுத்து பெயிண்ட் பண்ணுறது. நாங்கள் எங்கள் பாப்பாவுக்கு ஒரு 1.5 இயர்ஸ் வரைக்கும் டிவி ஸ்க்ரீன் டைமே ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் இப்போ வரைக்குமே டிவி ரொம்ப காட்ட மாட்டோம். அப்போ அவங்களை எப்படி என்கேஜாக வச்சுக்கிறதுன்னு யோசிச்சப்ப நிறைய இன்டர்நெட் சோர்சஸில் நிறைய அவைலபிலிட்டிஸ் இருக்குது. ரைட் பிரெயின் மெத்தட், மான்ஸ்ட்ரி மெத்தட், இன்னும் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நம்ம எது நம்ம குழந்தைக்கு செட் ஆகுதோ அந்த மாதிரி நம்ம வீட்டில் ட்ரை பண்ணலாம். ஆக்டிவிட்டீஸ் இதுக்காக நம்ம பணம் நிறைய தான் செலவு பண்ணோம் அப்படிலாம் கிடையாது. ஆன்லைன்லேயுமே ப்ரீ லவுடு புக்ஸ் ஆல்ரெடி ஏற்கனவே படித்தவங்க நல்ல கண்டிஷன்ஸோட சேல் பண்ணுறாங்க. அது 50-100 அந்த மாதிரிலாம் தான் புக்ஸோட ரேட் இருக்கும். அப்புறம் வீட்லேயே யூடியூப்ஸ்லேயோ இல்லை நெட்லேயோ நிறைய அது எப்படி டை ஆக்டிவிட்டீஸ் வீட்லேயே பண்ணுறதுன்னு இருக்கு. அதெல்லாம் பார்த்து ஒரு நாளைக்கு ஒரு மார்னிங் ஒரு 1/2 ஹவர், ஈவினிங் ஒரு 1/2 ஹவர் அந்த மாதிரிலாம் என்கேஜ் பண்ணோம். ஆக்டிவிட்டீஸ்னால் நம்ம வெறும் படிப்பு சார்ந்த குழந்தைங்களை ஃபோர்ஸ் பண்ணுறோன்னு சொல்லுவாங்க, அப்படிலாம் கிடையாது. ஒரு அரிசியோ ஒரு தண்ணியில் அவங்க விளையாடினாலுமே அதில் நிறைய விதம் கற்றுப்பாங்க. இப்போ ஒரு தண்ணியில் ஒரு கேம்னா ஒரு டம்ளர் வச்சு இன்னொரு டம்ளரில் தண்ணி டிரான்ஸ்ஃபர் பண்ண வைக்கலாம், இல்லை ஸ்பூனால் எடுத்து ஊற்றலாம், இல்லை குழம்பு கரண்டி மாதிரி எடுத்து ஊற்றுவாங்க. அதெல்லாம் ஒரு ஒரு விதமான அவங்களோட மோட்டார் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுவோம். நம்ம அவங்கள அந்த மாதிரிலாம் என்கரேஜ் பண்ணுறதுனால என்னாச்சுன்னா, அந்த மாதிரி நாங்கள் சும்மா வீட்டில் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தோம். பார்த்தா அவங்களுக்கு நல்ல மெமரி பவர் இருந்துச்சு. எதுவாக இருந்தாலும் எந்த ஒரு ஆக்டிவிட்டி செஞ்சு கொடுத்தாலும் அதை ஃபஸ்ட் டைமே சூப்பராக செஞ்சு முடிச்சிருவாங்க. அதனால இந்தியன் புக்ஸ் ஆஃப் ரெக்கார்டுக்கு நாங்கள் அப்ளை பண்ணோம். பை காட்ஸ் கிரேஸ் எங்களுக்கும் பாப்பா செலக்ட் ஆகிட்டாங்க. 11 டாபிக்ஸ் அனுப்பியிருந்தோம், அதில் 9 டாபிக்ஸ் செலக்ட் ஆகி அவங்களுக்கு அந்த ப்ரைஸ் கிடச்சிச்சு. எப்படி என்னோடய குழந்தைக்கு நான் ட்ரெயின் பண்ணேன்னா, சில பேர் சின்ன வயசு குழந்தை படிக்கும் போது படிக்கட்டும், ஏன் இப்படி ஃபோர்ஸ் பண்ணுறீங்க, ஏன் மிரட்டுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. இதில் ஒரு 6 மந்த்ஸில் சும்மா ஒரு புக்ஸை அவங்களுக்கு ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அவங்க கண்ணுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கணும்னு பிக்சர்ஸ் புக் வாங்கி காமிச்சோம், அவ்வளோதான். அது ஆனால் அவங்க அதை ஒரு ஞாபகமாக வச்சுருந்த ஒரு ஃப்ரூட் சாப்பிடும் போதோ ஒரு 1 இயரில் எல்லாமே என்னென்ன ஃப்ரூட் சாப்பிட்றாங்களோ அதை கரெக்டாக எடுத்து காட்ட ஆரம்பித்தாங்க. இது என் புக்கில் இருக்குது. 1 இயர்லேயே பாப்பா பேசுவாங்க, நிறைய வேர்ட்ஸ் பேச ஆரம்பித்தாங்க. ரீசன், அதோட மெயின் ரீசன் வந்து நிறைய பேர் இப்போது குழந்தைங்களை என்டர்டெயின் பண்ண முடியாமல் என்ன பண்ணுறாங்கன்னா டிவி காட்டுறாங்க, இல்லை ஃபோன்ஸில் யூடியூப் சேனல்ஸ் பார்க்க விட்டுறாங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. குழந்தைங்களோட கண்ணை அவ்வளோ பாதிக்கும். அவங்கள எப்படி என்ன மாதிரி என்டர்டெயின் பண்ணலாம் அப்படின்னு நெட்டில் நிறைய சர்ச் பண்ணேன். அதில் தெரிஞ்சுக்கிட்டது தான் மான்ஸ்ட்ரி மெத்தட், ரைட் பிரெயின் மெத்தட், நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஆனால் அதை மற்றவங்க அப்படிலாம் ஃபாலோ பண்ணுறாங்க, நம்ம குழந்தை செய்ய மாட்டேந்தேன்னு யாரும் மனசில் எண்ணத்தை வச்சுக்காதீங்க. ஒவ்வொரு குழந்தைக்குன்னு ஒரு ஒரு திறமை இருக்கும். நம்ம எல்லாத்தையுமே கொடுக்கணும். ஒரு தண்ணியில் ஒரு குழந்தை நல்லா விளையாடும், ஃப்யூச்சரில் ஸ்விம்மிங் பண்ணுவாங்க. கலர் பெயிண்டிங் வாங்கி கொடுத்து சும்மா பெயிண்ட் பண்ணட்டும், ஒரு ரஃப் பேப்பர் கொடுங்க பெயிண்ட் பண்ணட்டும், ஃப்யூச்சரில் ஆர்டிஸ்ட் ஆவாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு இப்போ பாப்பா பார்த்தீங்கன்னா ஸ்டோரி புக்ஸ் நிறையா ரீட் பண்ணுறது ஒரு ஸ்டேஜில், அவங்களுக்கு ஸ்டோரி புக்ஸ்னால் அவ்வளோ பிடிக்கும். நம்மளை திருப்பி திருப்பி ஸ்டோரி ரீட் பண்ணி காட்ட சொல்லுவாங்க. அந்த மாதிரி பார்த்ததுல தான் எங்களுக்கு மெமரி பவர் நல்லா இருக்குது. ஒரு பொருளை ஒரு இடத்துல வச்சாங்கன்னா அதை கரெக்டாக ஒரு 6 மந்த்ஸ்க்கு அப்புறம்னாலும் அந்த பொருளை போய் கரெக்டாக கேட்பாங்க. இப்போ ஒரு ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போயிருப்போம், ஒரு 10 மந்த்ஸ் 5 மந்த்ஸ் ஆயிருக்கும், அவங்க வீட்டுக்கு போனால் அன்னைக்கு இது பண்ணாங்க, இங்கே அது இருந்துச்சுன்றதை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணாங்க. அதனால தான் ஸோ ஓகே, நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி தரலாம் அப்படின்ட்டு நிறையா டை. இதில் வந்து காசு செலவு அதிகமாகும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. வீட்டில் நம்மளால் ஒரு கார்ட்போர்ட் அட்டை, பார்சல் அட்டை வர்றதை வச்சு தான் நாங்கள் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ரெடி பண்ணேன். வர வர அப்கமிங் வீடியோஸில் நான் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் ஃபாலோ பண்ணலாம், எப்படி வீட்டிலே டையாக ரெடி பண்ணலான்றதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன்.